Hi dear students, this is Hema. Welcome back to our channel YouTube. So, Paramedical Odie round 2 counseling வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாரும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரிசல்ட் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 11th அப்படினு சொல்லிட்டு நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. So my dear students, நமக்கு போஸ்ட்போன்லாம் ஆகாது. நாளைக்கு செப்டம்பர் 11 ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் எக்ஸாக்ட் டைமிங் வந்து நமக்கு இன்னும் மென்ஷன் பண்ணல. பட் நம்ம வந்து எப்போ வந்து ரிசல்ட் எந்த டைமிங்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா மார்னிங் 10 AM க்கு மேல நமக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் 1 உடைய ரிசல்ட்டுமே மார்னிங் 10 AM க்கு மேல தான் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சோ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், இதல பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் 24327 ஸ்டூடண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்களா அப்படினு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அரௌண்ட் ஒரு 12500 ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. இந்த 12500 ஸ்டூடண்ட்ஸ் அப்படினு பாக்கும்போது நமக்கு சீட்ஸ் வந்து மோர் தென் 16000 க்கு மேலயே சீட்ஸ் இருந்ததனால நீங்க கரெக்ட்டா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருந்தீங்க அப்படினா இதல இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்குமே சீட் அலாட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. சோ இது வந்து ஒரு நமக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் தான், ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஏன்னா நமக்கு சீட்ஸ் ஓட எண்ணிக்கையோட நமக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் குறைவா இருக்கும்போது நமக்கு கரெக்ட்டா சாய்ஸ் ஃபில் பண்ணிருந்தா சீட் வந்து அலாட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் இந்த ரவுண்ட்ல வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க. சோ நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் மேக்ஸிமம் நீங்க கொடுத்திருக்க சாய்ஸஸ்க்கு மேல தான் கொடுத்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே சீட் அலாட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்குது. சோ நமக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது இந்த ரீ அலாட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சி அவங்க வந்து காலேஜ் சேஞ்ச் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ரீ அலாட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படிலாம் கிடையாது. யார் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து ஜெனரல் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து ரீட் ஆகும், அவங்க என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய கம்யூனிட்டி படி சீட் இருந்துச்சு அப்படின்னா சீட் அலாட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் இந்த மாதிரி ஜெனரல் ரேங்க் வைஸ் தான் கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா 1 by 1 ப்ரோக்ராமிங் பண்ணி ரீட் பண்ணி சீட்டை வந்து அலாட் பண்ணுமே தவிர எந்த ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ண உங்களுக்கோ அல்லது ரீ அலாட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இவங்க யாருக்குமே அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கிடையாது. ஸோ அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பா நாளைக்கு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரிசல்ட் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே நினைச்ச கோர்ஸ் நினைச்ச காலேஜ் தான் கிடைக்கும். இதே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட பாசிட்டிவ் தாட்ஸோடய இருங்க, கண்டிப்பா நீங்க வந்து சக்சஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஒன் மோர் திங், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடியது இந்த ரவுண்ட் 2Aல வந்து எவ்வளவு சீட்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு தான். அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு டாப் கோர்சஸ், அதாவது B.A.C. நர்சிங், BFORM, B.P.T., B.O.T., B.O.T.AT. இந்த கோர்சஸ்லாம் இருக்காது. அதே மாதிரி டாப் மோஸ்ட் காலேஜஸ் ஸ்டான்லி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை, கோயம்புத்தூர் இந்த காலேஜஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ரேரான கோர்சஸ் ஒரு ரெஸ்பிரேட்டரி தெரப்பியோ, ரேடியோ தெரப்பியோ, கிளினிக்கல் நியூட்ரிஷன், நீரோ எலக்ட்ரோபிசியாலஜி இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கிறதுக்கு ரொம்ப அதுக்கு வந்து ஒரு 10% தான் சான்சஸ் வந்து இருக்குது. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ரவுண்ட் 2ல குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கும் போது நம்மளுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் சீட்ஸ் வந்து நம்மளுக்கு மோர் தென் 60,000க்கு மேல இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதுல உங்களுக்கு 2Aல டாப் மோஸ்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் PSG, KMC இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் நிறைய சீட்ஸ் இருக்காது, குறைவான சீட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க யாரும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பயப்படாதீங்க, கூலா ரிலாக்ஸா ஹாப்பியா இருங்க, பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் வைப்ஸோட இருங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ரவுண்ட் 1லயே பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு M.M.C, ஸ்டான்லி, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது. ஈவன் B.P.T.க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கக்கூடியது, இன்ஹாபிலியேஷன் ரீஹாப்ல இருக்கக்கூடியது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிடைச்சிருக்குது. சோ கண்டிப்பா நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கரெக்டா பண்ணிருப்பீங்கங்கற எக்ஸ்பெக்டேஷன் உங்களை காட்டில எனக்கு ஹோப் அதிகமாவே இருக்கு. சோ இந்த ரவுண்ட் 2 உடைய ரிசல்ட் வந்து உங்க எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான ரிசல்ட்டா தான் இருக்கும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு ரிசல்ட் ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணோனே நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். நீங்க பண்ண வேண்டியது ப்ளீஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.